வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியம் கையும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு மேஜிக் பொடி செஞ்சு காட்ட போகிறேன். ஆமாங்க, ஒரு மேஜிக் பொடி எப்படி செய்கிறது சமையலுக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இப்போது உங்களுக்கு மேஜிக் பொடி செப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். நான் ஒரு ஆளாக்கு புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா வறுத்துக்குங்க. பொரி அரிசி வறுக்கிற மாதிரி வறுக்கணும். சாதாரணமாக வந்து புழுங்கல் அரிசி சாப்பாட்டுக்கு எடுக்கிற புழுங்கல் அரிசி தான் இது. இதை வந்து நீங்கள் நல்லா வறுத்து பொரி அரிசி மாதிரி நல்ல பதத்தில் வறுக்கணும். தீயை ரொம்ப அதிகமாக வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வந்து அரிசியை நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வறுபடணும். ரொம்ப தீ அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கருகி போயிடும். பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து பொரி அரிசியை நல்லா வறுத்துக்குங்க. இது மாதிரி நல்லா எல்லா அரிசியும் வறுக்கணும். இப்போது நான் ஒரு வெந்தயம் ஒரு 50 கிராம் நான் ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்தேன். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 1 கப்பு சின்ன 50 கிராம் வந்து நீங்கள் வெந்தயம் போட்டுங்க. இப்போது காஞ்ச மிளகாய் 10-15 போட்டுக்குங்க. இது மூணுத்தையும் நல்லா வறுத்துருங்க. பொறுமையாக நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பொடி வந்து குழம்பு திக்னஸுக்கும் கூடுதல் சுவைக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் குழம்பு திக்க அரைக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்க. தேங்காய் விட தேங்காய் அது வேறு டைப்பு. இது நீங்கள் குழம்பு, மீன் குழம்பு, தட்டைப்பயிர் குழம்பு, காராமணி குழம்பு, மூக்கல்ல குழம்பு, இந்த மாதிரி குழம்பு இதுக்கெல்லாம் நீங்கள் கடைசியாக இந்த பொடியை தண்ணியில் கரைச்சி போட்டாலும் சரி, அப்படியே பொடியை தூவி விட்டாலும் இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை ஆற வச்சுட்டு, வறுத்ததெல்லாம் ஆற வச்சுட்டு இப்போ பொடி பண்ணி அரைச்சாச்சு. இந்த பொடியை மீன் குழம்பு செய்யும்போது கலந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நார்மலாக நீங்கள் செய்கிற மீன் குழம்பை விட ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த பொடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சமையல் வந்து சுவை கூடுதலாக கிடைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் சமையலில். நீங்களும் இந்த பொடியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். குழம்பு சுவைக்கும் மணக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணி